ஏ இல்லடா செல்லம், 3 hours ஃபோன் பேசிட்டு இருக்கோம். ஓ அப்ப நீ ஃபோன் வச்சவா அப்படிதானே? ஓகே பாய். இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கா? ஏய் ஏ நீ சோகமா இருக்க, யாரா செருப்பால் அடிச்சிட்டாங்களா? நக்கல் தானே. இப்போ நான் என்ன கேட்டேன், ஏன் சோகமாக இருக்கேன்னு தானே கேட்டேன். காலேஜ் ஃபுல்லாக மட்டும் சிங்கிள் கெத்து அது இதுன்னு சொல்லிட்டு நீ மட்டும் தெளிவாக கமிட் ஆகிட்ட. முன்னெல்லாம் இப்போ நான் கமிட் ஆகிட்டேங்கிறது உன் பிரச்சனையா இல்லை, நீ கமிட் ஆகலைங்கிறது உன் பிரச்சனை. ரெண்டுமே தான். நான் இப்போ கமிட் ஆகணும் அவ்வளோதானா? அவ்வளோதானா நீ ஈஸியாக கேட்குற? ஏ பொண்ணுங்களுக்கு கமிட் ஆகிறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது, நமக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம தான் பார்த்து ஒரு நல்ல பையனா சூஸ் பண்ணு. ஆல்ரெடி ஒருத்தனை சூஸ் பண்ணிட்டேன். யாரு? பக்கத்து வீட்டு பையன். கிருஷ்ணாவா? சிரிக்காத. சரி பிடிச்சிருந்தா போய் ப்ரப்போஸ் பண்ண வேண்டியது. பண்ண மாட்டேன். ஏன்? அவனை பார்த்தோன்னே வயிற்றுக்குள்ள என்னமோ மாதிரி பயமா இருக்கு, கூச்சமா இருக்கு. சரி நான் போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டா? ஆ நல்ல ஐடியா தான், ஆனால் நான் என் பாய் ஃப்ரெண்ட் விட்டு தர மாட்டேன். எடுத்து தொடப்பக்கட்டே. உனக்கு பதிலாக நான் போய் பேசுகிறேன், நீ வந்து பக்கத்தில் நில்லுன்னு சொன்னேன். ஓகே. சிரிக்காத வா போகலாம். ஏ அவனாடா வெளியே தான் இருக்காங்க, வா போலாமா? ஏன் நீ செருப்பு கூட போட வந்திருக்க? இல்லை ஏதாவது ஆக்ஷன்னா ஓடணும்ல, அதான். ஏ வாடி போயிடலாம் ப்ளீஸ் டி. சொல்லுங்க. அதுக்கு இவ உன்னை லவ் பண்றாளாம். சொல்றது கூச்சமா இருந்துச்சு, அதான் நான் சொன்னேன். என்னடி டீ கடையில பொறி பார்த்த நாய் மாதிரி நின்றுருக்க? உன் கண்ணை பார்த்து லவ் சொல்லி. அவன் கண்ணை பார்த்து சொல்லி. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் அதாவது உங்கள் ஃப்ரெண்டு என்ன லவ் பண்ண ட்ரை பண்ணாங்க, என்ன உஷார் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஐடியா கேட்டாங்க? அப்போது என்னையும் ஒரு பொண்ணு உஷார் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கா? ஐயோ ஆண்டவா, இதை யார்ட்ட போய் சொல்கிறது? ஐயோ நம்ப முடியலையே. ஐயோ ஆண்டவா. என்ன நீ பாட்டுக்கு எதோ உளறிட்டு இருக்க, இப்போ என்ன உனக்கு ஓகேவா இல்லையா? எங்க நானும் உசராயிட்டேங்க. ஐ லவ் யூ.